மத்திய அரசாங்க ஆதரவு எங்களுக்கு இருக்கு, தேர்தல் ஆணையம் இருக்கு, எங்கள்கிட்ட பணபலம் இருக்கு, கட்சிக்காரங்க இருக்கிறாங்களோ இல்லையோ சில அடியாட்கள் இருக்கிறாங்க. கேட்ல நின்னு அடிக்கிறீங்க, எத்தனை பேர்த்தை அடிப்பீங்க? நாளைக்கு 1000 தொண்டை, 10000 தொண்டை, 100000 தொண்டை, 1-2 வந்தா இதெல்லாம் வந்து நிலைக்காது. ஏன்னா அந்த அண்ணாதிமுக தொண்டை நினச்சா உங்களை தூக்கி வீசிட்டு போயிடுவான். நீங்கள் ஜாஜே அணிகள் பிரிந்த பொழுது கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களுக்குள்ள ஒரு கைகலப்புகள் தகராறுகள் வந்து நடந்தது. ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கிற அந்த தொண்டர்களுக்குள்ள அது வந்து நடக்கலை. தலைமை பொறுப்புக்கு போட்டியிடுகிறவர்களை அடியாட்கள் போல சில பிரதிநிதிகளை நிறுத்தி அதிமுக தொண்டர்களை தாக்குவது என்பது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். நேற்று கூட அவர் அந்த ஓம் பிரகாஷ் அவர் தாக்கப்பட்ட பொழுது என்னிடத்துல தொலைபேசியில் அவர் பேசினார். உடனே வாங்கன்னு சொல்லி நான் தான் அவரை அழைத்து கொண்டு சென்று நீதிபதி முன்னால் அவரை வந்து ஆஜர்படுத்தினேன். குறிப்பாக என்ன சொன்னாங்க, நான் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர், அப்படி இருக்கிறவர் வந்து இப்படி ஒரு வழக்கை தொடுக்க முடியாது. இந்த உத்தமர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய வழக்கறிஞர் சொல்கிறார் இல்லையா, விதிகளே 5 காலம் தொடர்ந்து உறுப்பினராக இருக்கணும். அப்போ அந்த நீக்கத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் 5 காலம் தொடர்ந்து உறுப்பினராகவே இல்லைங்களே, அப்போ எப்படி முதல்ல அவருக்கு வந்து இந்த தகுதிகள் வந்து வந்தது? இனி அடிப்படை உறுப்பினர்களால் ஒற்றை வாக்கால் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்ற அந்த திருத்தம், இந்த 3 திருத்தங்கள்லாம் வந்து செல்லுமா? இது கோர்ட் முன்னாடி நிற்கும்னு நினைக்கிறீங்க? இவங்க திருத்தங்களை எல்லாம் தூக்கி குப்பைத்தொட்டியில் போடுங்க. இபிஎஸும் ஓபிஎஸும் விதிகளை திருத்திய பொழுது இந்த விதிகளை நீங்கள் திருத்தியது தவறு என்று நான் தானே வந்து தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டேன், டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டேன். நான் கேட்டிருந்த அந்த கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த விதிகளை வந்து திருத்தியிருக்கீங்க. அப்போ இதுவரை கடந்த காலங்களில் நான் சொல்லுகிற கருத்துக்கள் தான் இறுதியில் வெற்றி பெற்றிருக்குது இல்லையா? அதே போல் இப்போவும் வெற்றி பெறும். அதிமுக தொண்டர்கள் பதற வேண்டிய அவசியம் இல்லை. வணக்கம் சார். வணக்கம். எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடர்ந்து அதிமுகவில் பயணிச்சுட்டு இருந்தவர் வந்து நீங்கள். அப்படி ஒரு தொடர்ச்சியான ஒரு அரசியல் ரீதியான ஒரு அனுபவமும் உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் அதிமுகவினுடைய ஒரு உட்கட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றோடு முடிவடைந்திருக்குது. இந்த உட்கட்சி தேர்தலை எப்படி பார்க்குறீங்க? இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே இன்னும் கிராமத்தில் இருக்கிற ஊராட்சி செயலாளர் அளவில் தான் சிந்திக்கிறாங்க. அவர்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தவர்கள், இந்த அதிமுக கட்சிக்கு தலைவர்களாக இருக்கிறவர்கள் என்பதை மறந்து விட்டார்கள் என்பதை தான் இது காட்டுது. அதாவது தொண்டர்கள் கோபப்படலாம், தொண்டர்களுக்குள்ள மோதல்கள் இருக்கலாம், ஆனால் தலைமை பொறுப்புக்கு போட்டியிடுகிறவர்களை அடியாட்கள் போல சில பிரதிநிதிகளை நிறுத்தி அதிமுக தொண்டர்களை தாக்குவது என்பது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். சரி, 10 பேர் மனு கொடுக்க வர்றாங்க, வாங்கிக்கோங்க மனுவை. நீங்கள் பரிசீலனை பண்ணும் பொழுது ரத்து பண்ணிட்டு போங்க, அல்லது அவர்களை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் அழைத்து பேசி அவர்களையும் சமாதானப்படுத்தி நீங்கள் செய்யுங்க. ஆனால் அவர்களை அடித்து விரட்டுறது என்பது வந்து ஒரு காலத்தில் எப்படியெல்லாமோ இருந்த திரு ஜேபிஆர் அவர்களை ஒரு கல்வி தந்தையாக உயர்த்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஒரு காலத்தில் மதுசூதனன் என்பவர் எப்படி இருந்தார்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவரை பண்பட்டவராக்கி இந்த கழகத்துக்கு 15 காலம் அவைத்தலைவராக்கினவங்க அம்மா. அப்போ ஒரு கரடுமுரடாக இருந்தவர்களையெல்லாம் கூட ஒரு நல்ல வழிக்கு திசை திருப்பியவர்கள் இந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள். ஆனால் இவங்க அதாவது ஒரே வழியில் சொல்லணும்னா, அதாவது ஊராட்சி செயலாளர் அளவுக்கு தான் தகுதியுள்ளவர்களாக இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதை தான் காட்டுது. எதிர்கட்சி போடு போராடுவதை விட்டுவிட்டு தன் சொந்த கட்சிக்காரர்களை விரோதிகளாக இவர்கள் தாக்க முற்படுவதும், அவர்களை சமூக விரோதிகள்னு வேற ஒரு பட்டம். அதை தான் வந்து கேட்க வந்தேன். இப்போ இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த தேர்வு செய்கிற முறையில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த தேர்தலில் சில சமூக விரோதிகள் அப்படியான வேலைகளை இந்த உட்கட்சி தேர்தலுக்கு குந்தகம் விளைவிக்கிறாங்க, அவங்கள வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸுக்கு திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து போகிறாரு. இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத பொழுது நீங்கள் தொண்டர்களை தாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இப்போ நீங்கள் ஊடகத்தில் எல்லாம் வந்து ஏதோ கிரியேட்டிவாக செஞ்சு போட்டீங்களா? நேற்று சிலர் தாக்கப்பட்டது, இன்று சிலர் தாக்கப்பட்டது,
சிலர் வந்து அருகில் இருக்கிற காவல் போலீஸ் பாதுகாப்போடு வந்து அந்த ஒரு மண்டபத்தில் அமர வைக்கப்பட்டதுன்னெல்லாம் செய்திகளில் வந்து பார்க்குறோம். சரி, சில பேர் வர்றாங்கன்னே வச்சுக்கோங்க, அவர்களை கூட்டு ஒரு அறையில் உட்கார வச்சு பேசி அவர்கள் மனு கேட்டால் மனு கொடுத்துட்டு போக வேண்டியதானே, தாக்குவதற்குரிய இது என்ன இருக்குது? நீங்கள் ஜார்ஜ் ஏ அணிகள் பிரிந்த பொழுது கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களுக்குள்ள ஒரு கைகலப்புகள் தகராறுகள் வந்து நடந்தது. ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கிற அந்த தொண்டர்களுக்குள்ள அது வந்து நடக்கலை. அதனால தான் அந்த 89 சட்டமன்ற தேர்தல் முடிந்த உடனே அந்த தொண்டர்கள் இல்லைல்ல நம்ம இணையணும் என்று இணைந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாத வகையில் வந்து இவங்க இப்படி நடந்து கொள்வது என்பது வந்து வருத்தத்துக்கும் வேதனைக்கும் உரிய ஒரு செயலாக இருக்குது. இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் உட்கட்சி தேர்தலில் ஜனநாயக மறுப்புன்றது நடக்குது அப்படின்றீங்க? நிச்சயமாக அது ஜனநாயகம் என்பது துளியளவும் இல்லை. அடுத்து இன்னும் கிராம பகுதிகளில் நகரங்களில் நடக்கிற அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கிற அந்த அது தேர்தல் அந்த அட்டவணையில் கொடுத்துருக்கிறாங்க. கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூராட்சி செயலாளர், வார்டு செயலாளர், மாவட்ட செயலாளர், இதுகள்லாம் வரும்பொழுதும் கூட அதிமுக தொண்டர்கள் அதை சரியாக அணுகணும். நீங்கள் மனம் தளராமல் ஆவணப்படுத்துங்க, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க, வாக்காளர் பட்டியலை கேட்டு வாங்குங்க. அந்த தேர்தல் நடத்துகிற ஒரு இடத்துல இதுபோல் ஒரு அராஜகமாக அறிவிக்க முயன்றால் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் நீங்கள் வந்து புகார் செய்யுங்க. நாம் அதே போல் உங்களுக்கு இதில் எந்த இடத்துல என்ன பிரச்சனைனாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் நம்ம வந்து இது இந்த அணி அந்த அணி அந்த மாதிரிலாம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வித்தியாசம் கிடையாது. அந்த நேற்று கூட அவர் அந்த ஓம் பிரகாஷ் அவர் தாக்கப்பட்ட பொழுது என்னிடத்துல தொலைபேசியில் அவர் பேசினார், உடனே வாங்கன்னு சொல்லி நான் தான் அவரை அழைத்து கொண்டு சென்று நீதிபதி முன்னால் அவரை வந்து ஆஜர்படுத்தினேன். அப்போ அதனால் அது யாராக இருந்தாலும் நீங்கள் அதிமுக தொண்டனாக இருந்தால் போதும், உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அந்தந்த பகுதிகளில் முடிஞ்ச வரை நேர்மையாக அந்த தேர்தல்கள் நடத்துவதற்கு பாருங்கள். நடக்கிற அராஜகங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நாம் இதை ரத்து செய்யலாம். இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று ஒருவேளை போட்டி இல்லாமல் இவர்கள் தேர்வு செய்து விட்டோம் என்று இன்று அவர்கள் அறிவிக்கலாம், அல்லது நாளை காலை. இல்லை, இன்று வந்து தேர்தல் அதிகாரியாக இருக்கிற திரு பொன்னையன் வந்து அறிவிக்கல, நாளை வந்து மனுக்கள் பரிசீலிக்கப்படும். அவர் இப்படி ஒரு தேர்தலே நடக்கலைன்னு சொன்னாருங்க, தேர்தல் அறிவித்து அவர் தேர்தல் அதிகாரியாக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு சேலத்தில் வந்து அப்படியெல்லாம் ஒரு தேர்தலே கிடையாதுன்னு சொல்லி சொன்னார். அதனால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அவங்க என்னைக்கு அறிவித்தாலும் சரி, அதற்காக யாரும் மனம் தளர வேண்டாம். ஏன்னா அது இறுதியானது அல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இல்லை, ஏன் அது உறுதியானது இல்லைன்னு சொல்கிறேன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய விதிகளை இவருங்க திருத்தினாங்க. அம்மா உறுதிப்படுத்திய விதிகளை இவங்க திருத்தினாங்க. இது திருத்தினது தப்புப்பா, இப்படி திருத்தக்கூடாதுன்னு சொல்லி நான் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டேன். இல்லை இல்லை சரின்னு வாதாடினாங்க. திடீர்னு பார்த்தா நான் என்ன கேட்டிருந்தேன்னா அதன அளவுக்கு திருத்துறாங்க. அப்புறம் அடுத்து இப்படியெல்லாம் தேர்தல் நடத்தக்கூடாது, இப்படித்தான் இதுதான் நடைமுறைன்னு சொல்கிற பொழுது அவர்கள் ஏற்க மறுக்கிறாங்க. எல்லா அதிமுக தொண்டர்களும் ஒன்று திரண்டால் நிச்சயமாக தொண்டர் சக்திக்கு முன்னால் இவர்கள் நிற்க முடியாது. அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். முடிந்தவரை எந்த இடங்கள்லையும் மனம் மாச்சரியங்களும் தகராறுகளும் கோஷ்டி மோதல்களும் கோஷ்டி பூசல்களும் இல்லாத வகையில் ஒருங்கிணைந்து அந்த கீழ்மட்ட உறுப்பினர்களால் பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் நல்லது. போட்டிகள் வருகிற இடத்துல நிச்சயமாக பலமாக அந்த போட்டியை கொடுத்து உண்மையான தொண்டர்கள் வெற்றி பெற வேண்டும். அப்படி இவர்கள் அராஜகமாக ஏதேனும் நடந்து கொண்டாலும் நீங்கள் மனம் தளராதீர்கள், நிச்சயமாக நாம் அதை ரத்து செய்து விடலாம். நீதியரசர் நேற்று அந்த தீர்ப்பு தான் கொடுத்திருக்கிறார். இடைக்கால ஒரு தடை வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க அந்த உட்கட்சி தேர்தலுக்கு, அப்படி ஒரு தடை விதிக்க முடியாது அப்படின்னு அந்த தரப்பினரை எதிர்த்தரப்பினரை பதில் மனு வந்து தாக்கல் செய்ய சொல்லியிருக்கிறாங்களே, இதில் என்ன மாதிரி தீர்ப்பு? அதாவது அவங்க நேற்று குறிப்பாக என்ன சொன்னாங்க, நான் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர், அப்படி இருக்கிறவர் வந்து இப்படி ஒரு வழக்கை தொடுக்க முடியாது. இந்த உத்தமர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய வழக்கறிஞர் சொல்கிறார் இல்லையா, சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக முன்னிறுத்தி வழிமொழிந்து ஏற்றுக்கொண்டது யார்? ஓ பன்னீர்செல்வம். சசிகலா பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இவர்
அந்த சசிகலாவால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் இல்லையா. ஆனால் இவர் மனுவில் தேர்தல் ஆணையம் ரட்டலி சின்னத்தை முடக்குச்சு. அப்போ எப்படி முடக்கினாங்க அன்னைக்கு? அதற்கு பிறகு இவரும் இபிஎஸ் சேர்ந்து கூட்டம் நடத்தி நாங்கள் விதிகளை எல்லாம் மாற்றிட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதை எப்படி வந்து அந்த தேர்தல் ஆணையம் வந்து ஏற்றுக்கொண்டார்கள்? சில வாதங்கள், அதாவது இந்த மாதிரியான நீதி பரிபாலனை முறைகளில் வந்து நீதிமன்றத்துக்குன்னு சில நெறிமுறைகள் இருக்குது. அதே மாதிரி இவங்க போட்டிருக்கிற விதிகளே 5 ஆண்டு காலம் தொடர்ந்து உறுப்பினராக இருக்கணும். அப்போ அந்த நீக்கத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் 5 ஆண்டு காலம் தொடர்ந்து உறுப்பினராகவே இல்லைங்களே. அப்போ எப்படி முதல்ல அவருக்கு வந்து இந்த தகுதிகள் வந்து வந்தது? அதனால் மத்திய அரசாங்க ஆதரவு எங்களுக்கு இருக்குது, தேர்தல் ஆணையம் இருக்குது, எங்கள்கிட்ட பணபலம் இருக்குது, கட்சிக்காரங்க இருக்கிறாங்களோ இல்லையோ சில அடியாட்கள் இருக்கிறாங்க கேட்டில் நிறுத்தி. அது அன்றைக்கி கூட ஒரு தொண்டர் அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. திண்டுக்கல் சீனிவாசனை பார்த்து, உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள்லாம் அதை கேட்டிருப்பீங்க, திண்டுக்கல் சீனிவாசனை பார்த்து 5 ஆண்டு காலம் கொள்ளையடிச்சிங்களே பத்தலையா, ஏன் இந்த தொண்டர்களை எல்லாரையும் நீங்கள் அரவணைத்து ஒற்றுமையாக ஏன் இதை வந்து செய்யக்கூடாது என்பது தான் கேள்வியாக இருந்தது. அப்போ இன்றைக்கும் பார்க்கிற இந்த நிகழ்ச்சிகளை கூர்ந்து கவனிக்கிற அதிமுக தொண்டர்கள் நினைப்பது இது தவறு, இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், வலிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் வருகிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறாவிட்டால் இந்த அதிமுக தொண்டர்கள் உங்களை விரட்டி அடிப்பாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு போலியாக எதுக்கு நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க? ஒருவேளை வருகிற இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை இவர்கள் பெற்றுவிட்டால் நிச்சயமாக அந்த தொண்டர்கள் யார் எதிர்த்து நின்னாலும் இல்லை இவங்க தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல் அதில் நீங்கள் வெற்றி பெற தவறினால் நீங்கள் என்ன மோடி அமித்ஷா சப்போர்ட் வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி, என்ன பெரிய பெரிய வழக்கறிஞர்களையெல்லாம் வச்சு, ஏன்னா நேற்று எனக்கு இருந்த வழக்கறிஞர் ஒரு கட்சிக்காரர், நம்ம கட்சிக்காரர் அவர், அது சீனியர் சொன்னோம், அவர் கூட கடைசி நிமிஷத்தில் அவரால் வர முடியல. பட் இவங்க ஒரு 5-6 பலம் பொருந்திய வழக்கறிஞர்களை எல்லாம் வச்சு முன்னாள் அட்வொகேட் ஜென்ரல், முன்னாள் அடிஷனல் அட்வொகேட் ஜென்ரல் அது மாதிரி வந்து ரொம்ப பலமாக வந்து நின்னாங்க. இதெல்லாம் வந்து நிலைக்காது. ஏன்னா அந்த அதிமுக தொண்டை நினச்சா உங்களை தூக்கி வீசிட்டு போயிடுவான். கேட்டில் நின்று அடிக்கிறீங்க, எத்தனை பேர்த்தை அடிப்பீங்க? நாளைக்கு 1000 தொண்டை, 10000 தொண்டை, 1 லட்சம் தொண்டை, 1-2 வந்தால் நீங்கள் சசிகலா அவர்கள் என்னென்னவெல்லாம் தவறுகளை செய்தாரோ அந்த தவறுகளை, அதாவது அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த நடைமுறைகளை நான் சொல்கிறேன், அந்த பொதுக்குழு கூட்டியதாகட்டும், விதிகளை மீறியதாகட்டும், அந்த சசிகலா புஷ்பா கணவரை அடித்ததாகட்டும், அப்படி அடித்தவங்களாம் இன்றைக்கி திமுகவில் இருக்காங்க. யாரெல்லாம் முன்னாள் நின்று அடித்தாங்களோ அவங்களாம் திமுகவில் இருக்கிறாங்க. யாருக்காக இது நடத்துனாங்களோ அவங்களே இன்றைக்கி அதிமுக கட்சி இல்லை. அதனால் இதுதான் அதிமுக. அதனால் எம்ஜிஆர் ஆன்மா, அம்மாவனுடைய ஆன்மா உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறது, ஜாக்கிரதையாக செயல்படுங்க சார். அண்மையில் கட்சி விதிகளில் 20, 43, 45 இதிலெல்லாம் வந்து திருத்தங்கள் செஞ்சுருக்கிறாங்க. இனி அடிப்படை உறுப்பினர்களால் ஒற்றை வாக்கால் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்ற அந்த திருத்தம், இந்த 3 திருத்தங்கள்லாம் வந்து செல்லுமா? இது கோர்ட்டு முன்னாடி நிற்கும்னு நினைக்கிறேன். இவங்க திருத்தங்களை எல்லாம் தூக்கி குப்பத்தொட்டியில் போடுங்க. அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் தீர்ப்பாக. இதுலேயே இன்னொரு டெக்னிக்கலாக ஒரு விஷயம் சொல்லப்படுது, பொதுக்குழுவில் தான் இப்படி திருத்த விதிகள்லாம் மேற்கொள்ள முடியும், செயற்குழுவில் வந்து அப்படி செஞ்சதே தவறுன்றாங்க, அது உண்மையா? இல்லை, அதாவது இவங்க கொடுத்த விதிகளை இவர்கள் திருத்திய பொழுது பொதுக்குழுவுக்கு தான் விதிகளை திருத்திய அதிகாரம் இருக்குதுன்னு தான் இவங்க திருத்துறாங்க. ஆனால் இப்போ பொதுக்குழுவே கூடலையே, அப்போ எப்படி வந்து நீங்கள் அந்த விதிகளை திருத்தினீங்க? செயற்குழுவுக்கு அந்த அதிகாரமே இல்லையே. அந்த செயற்குழுவில் கூட எந்த விவாதமும் நடைபெறலை. இவங்க 2-3 பேர் பேசி இந்த அறிவிப்புகளை வெளிவிட்டு விட்டு எல்லாம் போயிட்டு வாங்க என்று அனுப்பிட்டாங்க. இது செய்யலாமா வேணாமா, ஒரு கருத்துரையாடலோ கலந்துரையாடலோ விவாதமோ இன்றி இவங்களாம் 4 பேர் பேசிட்டு நடக்கம் வணக்கம் நன்றி எல்லாம் போயிட்டு வாங்க என்று வந்து இவங்க வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இதெல்லாம் எந்த திருத்தங்களுமே வந்து நிற்காது. அதே போல் இவங்க வெப்சைட்டில் போய் பாருங்கள், இவங்க போட்டிருக்கிறதே உறுப்பினர் பட்டியல், அதாவது வாக்காளர் பட்டியல் வெளியிட வேண்டும்னு கொடுத்துருக்குறாங்க. எங்கே அந்த வாக்காளர் பட்டியல்? இவங்களை ஒன்றும் இல்லைங்க, நாளை காலையில் 1.5 கோடி உறுப்பினர் பட்டியல் கொடுக்க சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேங்க. இந்த தேர்தலை இவர்களை ஏற்றிட்டு ஏற்றுக்கொண்டு நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ்த்து சொல்லலாம், பட்டியலை மட்டும் கொடுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு போட்டியின்றி தேர்வாகிற அப்படி ஒரு சூழல் தான் இப்போ வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியுது.
அப்போ இந்த உட்கட்சி தேர்தலையும் பாஜக வந்து தலையிடுகிறது இல்லை பின்னாடி இருந்து இவங்களை ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது அதை நீங்களும் இல்லை நிச்சயமா அப்படி இல்லைன்னா தேர்தல் ஆணையம் தலையிட்டு இல்லை இது தவறு இப்படி செய்யக்கூடாதுன்னு ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடலாமே இதைத்தான் நான் கேட்டேன் பன்னீர்செல்வம் கட்சியை விட்டு நீக்கப்பட்டதற்கு பிறகு அவருடைய மனுவில் தானே நீங்கள் அவர் அட்டளை சின்னத்தையே முடக்கினீங்க அப்போ எப்படி நீங்கள் அந்த முடக்கத்தை கொடுத்தீங்க ஏன்னா பல விஷயங்களை நம்ம வந்து அது நீதிமன்றத்தில் பேசுவோம் என்பதற்காக அது இதெல்லாம் அதிமுக சாதாரண தொண்டன் கேட்குறாங்க இப்பெல்லாம் எல்லோருமே விவரமாக இருக்கிறாங்க எல்லோருத்துக்கும் அந்த ஒரு குறைந்தபட்சம் அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க எல்லோரும் ஊடகங்களில் வந்து வர செய்திகளை பார்க்குறாங்க இல்லை நீங்கள் இப்படி சொன்னாலும் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமாரும் சரி தேர்தல் அதிகாரி திரு பொன்னையன் அவர்களும் சரி அவங்க என்ன தெளிவாக சொல்கிறாங்கன்னா சில சமூக விரோதிகள் தான் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க தொண்டர்கள் வந்தால் அவங்கள ஒன்றும் வேட்பு மனு தாக்கல் செய்ய நாங்கள் ஒன்றும் தடுக்கலை அவங்க வேட்பு மனு பெறுவதற்கு எந்த தடையுமே இல்லை ஜனநாயக முறையில் தான் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கோன்னு அதை திரும்ப திரும்ப பதிவு செய்கிறாங்களே சரி அந்த நேற்று வந்து ஓம் பிரகாஷ் யாருங்க இன்னொரு தம்பி சசிகுமார்னு சொல்லிட்டு விழுப்புரத்துக்காரரு இன்றைக்கு வந்தவர்கள் அப்போ இவர்களெல்லாம் சமூக விரோதிகளா அப்போ சமூக விரோதிகள்னால் பிடிச்சி நீங்கள் அங்கேயே கட்டி வச்சு அவங்க அங்க அடையாளங்களையெல்லாம் செக் பண்ணி காவல்துறையை கூப்பிட்டு அப்போவே ஹேண்ட் ஓவர் பண்ணி கேஸ் போட சொல்லியிருக்கலாமே ஏன் நீங்கள் அடித்து விர நீங்கள் ஒரு சமூக விரோதினே வச்சுக்கோங்க அவங்கள அடித்து விரட்டுற உரிமை உங்களுக்கு இருக்கா அவர்கள் சமூக விரோதிகள்னால் நீங்கள் காவல்துறையில் தானே வந்து புகார் கொடுக்கணும் நீங்கள் எப்படி அவங்கள அடித்து விரட்டுவீங்க அவங்க சமூக விரோதியாக கூட இருக்கட்டும் அவங்க சரி யாராவுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆச்சுன்னா அவர் நீங்கள் ஒரு பல பேர் ஏதோ ஒரு தவறுதலாக ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா இன்னும் இதை விட கொடுமை என்னென்னா நாளைக்கு அம்மா அவர்களது நினைவு நாள் எல்லோரும் போவாங்க அணி பாகுபாடின்றி அத்தனை அதிமுக அங்கே ஏதாவது ஒரு சங்கடமான சூழ்நிலைகள் வந்து ஏற்பட்டதுன்னா ஒரு நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற நிலையில் இருந்த இரண்டு முன்னாள் முதலமைச்சர்கள் சேர்ந்து நடத்துகிற இந்த அராஜகம் வன்மையாக கண்டிக்க தகுந்தது இது நிற்காது இப்போ அடுத்த கட்டமாக இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் ரெண்டாவது நீங்கள் தொடுத்திருக்கிற வழக்குகள் இதில் என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இப்போ இது வரைக்கும் நான் வந்து இதற்கு முன்பு இரண்டு முயற்சிகளை எடுத்தேன் தனிப்பட்ட முறையில் எடுத்தேன் டெல்லியில் ஒரு தடவை சசிகலா அவர்கள் பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்ட முறை தவறு பொதுக்குழுவுக்கு இந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லி சொன்னேன் அன்றைக்கு ஆளுகிற தமிழ்நாடு அரசாங்கம் ஒட்டுமொத்த அதிமுக கட்சி இந்த எல்லா அமைச்சர்களும் சசிகலா காலடியில் கிடந்தாங்க நான் மட்டும்தான் ஒற்றை மனிதனாக தேர்தல் ஆணையத்தில் வழக்கு தொடுத்தேன் கடைசியாக சசிகலாவால் அந்த பொதுச்செயலராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிந்ததா முடியலை அதே போல் இபிஎஸும் ஓபிஎஸும் விதிகளை திருத்திய பொழுது இந்த விதிகளை நீங்கள் திருத்தியது தவறு என்று நான் தானே வந்து தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டேன் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டேன் இல்லை இல்லை அதுதான் சரின்னு சொல்லி இவங்க பதில் மனு தாக்கல் செஞ்சாங்க அப்போ இன்றைக்கி ஏன் திடீர்னு வந்து நான் கேட்டிருந்த அந்த கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த விதிகளை வந்து திருத்தியிருக்கீங்க அப்போ இதுவரை கடந்த காலங்களில் நான் சொல்லுகிற கருத்துக்கள் தான் இறுதியில் வெற்றி பெற்றிருக்குது இல்லையா அதே போல் இப்போவும் வெற்றி பெறும் அதிமுக தொண்டர்கள் பதற வேண்டிய அவசியம் இல்லை வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த இயக்கம் பாதுகாக்கப்படும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் அமைதியோடு கண்ணியமாக ஆனால் கம்பீரத்தோடு வீரம் மிக்கவர்களாக நம்ம வந்து நடைபோடுவோம் இதில் நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டுவோம் தொண்டர்கள் நினைத்தால் 24 மணி நேரங்களில் இந்த விதிகள் திருத்தி மாற்றி அமைக்கப்படும் இவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் இன்றைய நேரத்தில் இந்த கட்சிக்கு முக்கியமானது வருகிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 75% மேலே வெற்றி பெற வேண்டியது ஆனால் இந்த இயக்கத்தை மீண்டும் மேலும் பலவீனப்படுத்துகிற வாக்கு வங்கியை சிதைக்கிற தொண்டனையும் வாக்காளர்களையும் முகம் சுளிக்கிற பல நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த கடந்த சில நாட்களாக தங்கள் சுயநலத்தின் காரணமாக தாங்கள் சம்பாதித்த சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு தங்கள் உற்றார் உறவினர்களை தங்களை வழக்குகளிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு ஆனால் இந்த முயற்சியில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க இதை வலிமையோடு உறுதியோடு அதிமுக தொண்டர்கள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்கொள்வோம் நிச்சயமாக அந்த தொண்டர்களால் விரும்புகிற தொண்டர்கள் என்னப்படி இந்த இயக்கத்தை வழி நடத்துகிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழிவந்த அவர்களால் இந்த இயக்கம் வழிநடத்தப்படுகிற வகையில் நம்ம ஒரு தலைமையை வந்து நம்ம தேர்ந்தெடுப்போம் நன்றி சார்